ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வரலட்சுமி பூஜை விலாக் வந்து பார்க்கலாம். வரலட்சுமி பூஜைக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பூஜை வந்து எப்படி செய்கிறது, கலசம் வந்து எப்படி வைக்கிறது, அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா கலசம் வந்து எப்படி கலைச்சி எடுத்து வைக்கிறதுன்றதெல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். பூஜைக்கு வர சுமங்கலிக்கு நம்ம என்ன தாமலை வந்து கொடுக்கலான்றது ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி நான் வச்சுருக்கேன். அந்த வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பெட்டு, தாலி சரடு, சீப்பு, மெகந்தி கோணு, அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம், சின்ன கண்ணாடி, அதுக்கப்புறம் கண்ணாடி வளையல், இது கூடவே ஒரு செராமிக் ஜாடியும் வந்து வாங்கி வச்சுருக்கேன் கொடுக்கறதுக்கு. பிளாஸ்டிக்லேயோ இல்லை வந்து ஸ்டீல்லையோ கொடுக்கறதோட இதை போல் வந்து செராமிக்கில் வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா வந்தது. இதோட ரேட்டும் என்னோடய பட்ஜெட்டுக்குள்ளே இருந்தது. இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து இது உப்பு ஜாடி வந்து தாம்பலத்தில் கொடுக்கலாமான்னு வந்து கேட்டிருந்தீங்க. இது ஒரு செராமிக் ஜாடி, இது வந்து நம்ம உப்பு மட்டும்தான் போடணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து ஊறுக்காய் போட்டு வச்சுருக்கலாம் கிச்சனில், அப்படி இல்லைன்னா பூஜை ரூமில் வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து இதை போல் சின்ன சின்ன செராமிக் ஜாடி வந்து என்னோடய கிச்சனில் நிறையா வந்து யூஸ் பண்ணுறேன். அதனால தான் இது கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த ஐடியா வந்தது. வரலட்சுமி பூஜைக்கு இந்த பெரிய குத்துவலுக்கு எப்போதுமே வந்து நான் முகம் வச்சு அலங்காரம் வந்து பண்ணுவேன். அதுக்காக அது வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு எப்போதும் போல் வந்து தோசை மாவில் புளி கல் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். இதுவும் சபினா பவுடரும் வச்சுட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து வெயிலில் வந்து காய வச்சிடறேன். அந்த தண்ணியெலாம் வந்து நல்லா தொடச்சிட்டு காய வச்சோம்னா அந்த டாட் டாட்டாக வந்து தெரியாமல் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற விளக்கு தட்டு எல்லாம் வந்துட்டு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அழகாக வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுட்டேன். இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே அன்னைக்கு காலையிலே வந்து நான் முடிச்சிட்டேன். வேலைக்கிழமை ஈவினிங்லேருந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக வந்து இன்றைக்கி வெட்னஸ்டேவே வந்து இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ அடுத்தது வந்து என்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து கலசம் வைக்கிறதுக்காக கலசத்துக்கு தேவையானதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வைக்க போகிறேன். இது கலசத்தில் வைக்கிறதுக்கான முகம், வெள்ளி முகம். இதுதான் வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து வைக்கிறது. ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னால் வந்து இதுக்கு ஸ்டோன்லாம் வச்சுட்டு நல்லா வந்து முகத்துக்கு அலங்காரம் பண்ணியிருந்தேன். அது வந்து இந்த வருஷம் வந்து அது கலைச்சிட்டேன். அக்ரிலிக் பெயிண்ட் வச்சுட்டு கொஞ்சம் அலங்காரம் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன்லாம் வச்சுட்டு கொஞ்சம் அலங்காரம் பண்ணிட்டேன். இப்போ முகம் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது வைக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது உள்ளே வந்து போட்டு வைக்கிறதுனால முகம் வந்து கொஞ்சம் கருக்காமல் இருக்கும். அடுத்தது கலச சொம்பு. நான் வந்து கலசத்துக்கு வந்து வெள்ளி சொம்பு வந்து யூஸ் பண்ணுறேன். பித்தளை வந்து யூஸ் பண்ணலாம், செப்பு வந்து யூஸ் பண்ணலாம், ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கலச சொம்புக்கும் வந்து இப்போ நூல் சுற்றி வச்சிட போகிறேன். நூல் சுற்றுறதுக்கு முன்னால் வந்து சொம்பு வந்து கொஞ்சம் வந்து ஈரம் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நூலை வந்து கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு சுற்றலாம். இப்படி செய்யக்குள்ள இந்த நூல் வந்து வழுக்காமல் வந்து அழகாக வந்து சுற்றுறதுக்கு வரும். ஏற்கனவே கலசத்துக்கு நூல் எப்படி சுற்றுறதுன்னு லாஸ்ட் இயரே நான் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். இப்போ கலச சொம்புக்கு அழகாக நூல் சுற்றி எடுத்தாச்சு, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அடுத்தது கலசத்துக்கு அலங்காரம் பண்ணுற ப்ளவுஸ் பிட்டு, இது வந்து நல்லா வந்து ஃப்ளிட் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ இதுக்கு சின்ன சின்னதாக வந்து ஃப்ளிட் வச்சுட்டு நல்லா பின் பண்ணிவிட்டு அயன் பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன். இப்போ கலச அலங்காரத்துக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். சாமியோட முகம், அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பிட்டு, இது வந்து கை. இதில் வந்து பார்த்திங்கன்னா கை வந்து ஒரு சார்ட் பேப்பரில் நான் அழகாக கட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது லாஸ்ட் இயரே வச்சது தான். அதுக்கப்புறம் சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கான ஜுவல்ஸ்லாம், இதுவும் வந்து ஓஹெச்பி ஷீட்டில் வந்து நான் ஏற்கனவே லாஸ்ட் இயருக்கு முன்னாலே வந்து செஞ்சது தான். அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். சாமிக்கு தலைக்கு மேலே வர பிரபை, ஆரம், இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது சாமியோட ஜடை, இதுவும் வந்து ஏற்கனவே நான் செஞ்சது தான். இது வந்து ஓஹெச்பி ஷீட்டில் செஞ்ச ஒரு ஐஸ்வர்ய கோலம், அதுக்கப்புறம் ஒரு அகல்விளக்கு கோலம். இதெல்லாம் வந்து நாளைக்கு அலங்காரத்துக்கு தேவைப்படும். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இதை போல் முன்னாலே வந்து எடுத்து வச்சுட்டு செய்யக்குள்ள தான் எனக்கு நாளைக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கலசத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கலாம். கலச சொம்பு, அதுக்கப்புறம் பஞ்சி தேங்காய், அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி கலச சொம்பில் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் மாயிலை கொத்து, அதுக்கப்புறம் வாழை இலையில் போட்டு அரிசி போட்டு அதுக்கு மேலே வந்து சொம்பு வைப்போம். அதுக்காக வாழை இலை, அதுக்கப்புறம் வந்து கலசத்துக்குள்ளே போடுறதுக்காக தாம்பூலத்தில் வைக்கக்கூடிய பொருளெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிறேன்.
எலுமிச்சை பழம், அதுக்கப்புறம் வாழையில் வந்து பார்த்திங்கன்னா தலை வாழை எடுத்திருக்கேன். இப்போ கலசத்துக்கு தேவையானதெல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சி. சாமிக்கு அலங்காரம் பண்ணக்கூடிய பொருள், அதுக்கப்புறம் வந்து கலசத்துக்குள்ளே போட வேண்டிய பொருள், இதெல்லாம் வந்து தனியாக பிரித்து எடுத்து வச்சிட்டேன். ஏற்கனவே வந்து நம்ம சுமங்கலிக்கு கொடுக்குற தாம்பூலமும் வந்து ரெடியாகிருக்கு. இந்த ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன் வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஈவினிங் வந்து குத்துவிளக்கு வந்துட்டு அழகாக வந்து செட் பண்ணிவிட்டு முகம் வச்சு அலங்காரம் வந்து பண்ணலாம். குத்துவிளக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து கிரகலட்சுமி அலங்காரம் வந்து செஞ்சுருக்கேன். வெட்னஸ்டே ஈவினிங்கே வந்துட்டு நான் இந்த போல் குத்துவிளக்குக்கு செட் பண்ணிவிட்டு சாரி வந்து கட்டி அலங்காரம் பண்ணிட்டேன். வேளக்கிழமை அன்றைக்கி ஜுவல்ஸ்லாம் வந்து போட்டுட்டு பூலாம் போட்டுட்டு அலங்காரம் பண்ணிட்டேன். இந்த கிரகலட்சுமி அலங்காரம் பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன். அடுத்தது வேளக்கிழமை விலாக் வந்து பார்க்கலாம். பச்சரிசி கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுருக்கேன் கோலம் போடுறதுக்காக. இப்போ கலசம் அலங்காரம் பண்ணுற ஒர்க்கை வந்து பார்க்கலாம். நேற்றுக்கே வந்து இதெல்லாம் எடுத்து வச்சதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கலசம் அலங்காரம் பண்ணி வைக்க இந்த சின்ன மனை வந்து எடுத்திருக்கேன். பிள்ளையார் வைக்கிறதுக்காக இந்த சின்ன குட்டி மனை வந்து வச்சுருக்கேன். மனையில் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு அதை அப்படியே வெளியில் கொண்டு போய் வச்சுட்டு உள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வரலட்சுமி பூஜை எந்த வித தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சிட்டு ஆரம்பிக்கலாம். இப்போ பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு, அடுத்தது கலசம் வந்து அலங்காரம் பண்ணலாம். கலச சொம்பில் சுற்றி வந்து அஞ்சு இடத்துல வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கிறேன். இந்த பூஜை வந்து வீட்டில் நான் எப்படி செய்கிறேனோ அதை தான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாருமே இப்படி தான் செய்யணும்னு சொல்லலை, அவங்கவுங்க பழக்கத்துக்கு ஏற்ற போல் வந்து செய்யலாம். இப்போ கலசத்துக்குள்ளே பச்சரிசி வந்து போட்டுக்கிறேன். அடுத்தது எலுமிச்சைப்பழம், மஞ்சள் குங்குமம், தாலி சரடு, சின்ன கண்ணாடி, நான் தாம்பூலத்தில் என்னெல்லாம் கொடுக்க போகிறனோ அதை தான் வந்து இதில் போடுறேன். இந்த சீப்பு மருதாணி கண்ணாடி வலையெல்லாம் வந்து மாயில் வச்சதுக்கப்புறமா வச்சுக்குவேன். வெத்தலை பாக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் காயின்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ மாயில் கொத்து வைக்கலாம். இப்போ இந்த கலச சொம்பில் இந்த சின்னதாக ஒரு கோல் வந்து கட்டி வைக்கிறேன். பூ மாலை வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கலசத்துக்கு இதை போல் பஞ்சு தேங்காய் தான் நாங்கள் வைப்போம், அதனால் அதில் வந்து அஞ்சு இடத்துல மஞ்சள் தடவிட்டு குங்குமம் வந்து வச்சுக்கிறேன். இப்போ மாயில் மேலே வைக்கலாம். இப்போ கலசம் ரெடி. இப்போ வந்து இதுக்கு முகம் வச்சுட்டு அலங்காரம் வந்து பண்ணலாம். இந்த முகத்துக்கு பின்னாலே சின்னதாக வந்து வெள்ளி கம்பி இருக்கும், அதில் வந்து நம்ம இந்த தேங்காவில் குத்தி விட்டுடலாம். இப்போ முகம் வச்சாச்சு, அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இப்போவே கலசம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு மேலே வந்து இப்போ ப்ளவுஸ் பிட் போட்டு அலங்காரம் பண்ணலாம். இந்த கலசம் வந்து நான் மண்டபத்தில் வைக்க போகிறதுனால அதுக்கேற்ற ஹைட்டில் தான் வந்து நான் கலசம் வந்து அலங்காரம் பண்ணணும். அதனால தான் வந்து ஒரே ஒரு ப்ளவுஸ் பிட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அலங்காரம் பண்ணுறேன். அதே போல் சாமியோட முகமும் சின்னது, அதனால் அதுக்கேற்ற போல் நம்ம அலங்காரம் பண்ணால் தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் ப்ளவுஸ் பீட் வச்சுட்டு நான் சிம்பிளான ஒரு அலங்காரம் தான் வந்து பண்ணுறேன். இதை போல் ப்ளவுஸ் பீட் வச்சுட்டு எப்படி வந்து சிம்பிளாக அலங்காரம் பண்ணுறதுன்றது வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து ஆரம் வந்து போட்டுக்கலாம். இதை போல் கொஞ்சம் லேஸ் வந்து வச்சுருக்கேன், அதுவும் வந்து கட்டி விடலாம், பார்க்க அழகாக இருக்கும். இப்போ மேலே வந்து பிரபை வந்து வைக்கலாம். இப்போ ஜடையும் வச்சு பின் பண்ணியாச்சு. இப்போ கலசத்துக்கு ஃபுல்லாக வந்து அலங்காரம் முடிஞ்சுது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. பூ பண்ணிட்டு தான் வந்து போடணும். இப்போ வேளக்கிழமை காலையிலே நான் இந்த ஒர்க்கை வந்து முடிச்சிட்டேன். ஈவினிங் தான் வந்துட்டு இன்றைக்கி பூஜை வந்து செய்யணும். இதுக்கப்புறம் மண்டபம் வந்து டெக்கரேஷன் பண்ணுற வேலையை வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் குத்துவிளக்குக்கு கொஞ்சம் அலங்காரம் பண்ண வேண்டியிருக்கு, பூவெலாம் வந்து கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. மாயிலையும் வாழை மரமும் வந்து வந்துடுச்சு. இப்போ அடுத்ததாக மாயில டெக்கரேஷன் ஒர்க்கெலாம் வந்து பார்க்கலாம். மாயிலையை தனித்தனியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ மண்டபத்தில் வந்து மாயிலையை வச்சு டெக்கரேஷன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், அதனால் இதில் வந்து காமிக்கல. இப்போ மண்டபம் வந்து டெக்கரேஷன் பண்ணியாச்சு, மாயிலை வச்சுட்டு மாவு கோலமும் கொஞ்சம் மண்டபத்துக்கு போட்டாச்சு. வாசல்லையும் ஒரு சிம்பிளான மாயில தோரணம் கட்டியாச்சு.
இப்போ எங்கள் குத்து விளக்குக்கும் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு பூ வந்து போட்டு அலங்காரம் பண்ணியாச்சு. ரெண்டு சைடும் வந்து வாழை மரம் வந்து வச்சுருக்கேன். இங்கே குத்து விளக்குக்கு மேலே வந்து பூவால் கொஞ்சம் அலங்காரம் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ குத்து விளக்கு அலங்காரம் முடிஞ்சுது, அதுக்கப்புறம் கலசம் அலங்காரமும் முடிஞ்சுது, மண்டபமும் அலங்காரம் வந்து முடிஞ்சுது. பூஜை ரூம்லேயும் வந்து சாமி ஃபோட்டோக்கள்லாம் வந்து பூ வந்து போட்டாச்சு. விளக்குக்கெலாம் வந்து எண்ணெய் விட்டு பூஜைக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. பூஜை ரூம்லேயும் ரெண்டு சைடும் வந்து வாழை மரம் வந்து வச்சுருக்கேன். இப்போ வெளியில் வந்து வாசல் வந்து தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு வெளி வாசல்லாம் வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணலாம். இங்கெல்லாம் கொஞ்சம் மழை டெய்லி வந்து தூறிட்டு இருக்குது. இப்போ கூட மழை வர மாதிரி இருக்குது, அதனால் வந்து சாணி போடாமல் சும்மாவே வந்து தண்ணி தெளிச்சுட்டு கோலம் வந்து போட்டாச்சு சிம்பிளாக. சாமியை வந்து இங்கே கோலத்தில் உட்கார வைக்கிறதுக்காக இங்கே ஒரு குட்டியாக ஒரு கோலம் வந்து போட்டிருக்கேன், மா கோலம். அதுக்கப்புறம் நம்ம எப்போதுமே வெள்ளிக்கிழமை வந்து வாசலை எப்படி அலங்காரம் பண்ணுவோமோ மஞ்சள் வச்சுட்டு அதை போல் வந்து செஞ்சிட்டேன். வாசலில் லெமன்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இன்றைக்கி ஈவினிங் பூஜைக்கு வந்து வெண்பொங்கல் வந்து நைவேத்தியம் பண்ணணும், அதுக்காக பொங்கல் வந்து ரெடி பண்ணணும். அடுத்தது கிச்சன் ஒர்க்கெலாம் வந்து முடிச்சுட்டு கேஸ் ஸ்டவ்லாம் வந்து நல்லா தொடச்சிட்டு அங்கேயே வந்து மாக்கோலம் வந்து போட்டாச்சு, மஞ்சள் குங்குமமும் வச்சிட்டேன். இப்போ வெண்பொங்கல் செய்கிறதுக்காக குக்கர் வந்து வச்சிட்டேன். டைம் இப்போ 5:30 ஆகுது. இப்போ மண்டபத்தில் இலை போட்டுட்டு பச்சரிசியை அது மேலே வந்து கொட்டிட்டு கலசம் வந்து இங்கே இடத்துல வந்து வைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். மஞ்சள் பிள்ளையரை எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன். இப்போ அலங்காரம் பண்ணியிருக்க கலசத்தை வெளியில் வாசலில் கோலத்தில் வச்சுட்டு ஆளை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க. வரலட்சுமியை நம்ம வீட்டுக்குள்ளே அழைக்கலாம். இதுக்கான பாட்டு நான் போட்டு விட்டுட்டேன். இப்போ வெளி வாசல்லையும் வந்து விளக்கேற்றிட்டேன், பூஜை ரூம்லேயும் வந்து விளக்கேற்றிட்டேன். இப்போ ஆரத்தி எடுத்து வரலட்சுமியை வீட்டுக்குள்ளே வரவேற்கலாம். இப்போ வரலட்சுமி வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ கலசத்தை எடுத்து நான் மண்டபத்தில் வச்சிடுறேன். இப்போ மண்டபத்தில் வச்சு பூஜை பண்ணதுக்கப்புறம் கலசத்தை வந்து நம்ம அசைக்கக்கூடாது. வெண்பொங்கல் நைவேத்தனம் பண்ணி பூஜை வந்து முடிச்சாச்சு. இந்த மண்டப அலங்காரத்தோட லட்சுமியை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. எங்கள் வீட்டுக்கு இப்போ வரலட்சுமி வந்தாச்சு. இன்னைக்கு வியாழக்கிழமை விலாக் வந்து முடிஞ்சுது. அடுத்தது வெள்ளிக்கிழமை விலாக் வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை விலாகை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு கிச்சனில் முதல் வேலையாக பால் வந்து காய்ச்சலாம். அடுத்தது சக்கரை பொங்கலுக்காக அரிசியும் பாசிப்பயிரும் வந்து குக்கரில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கும் வந்து இப்போயே வந்து முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் பூஜை வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னி வந்து அரைச்சி வச்சுருக்கேன், இட்லி வந்து ஊற்றி வச்சுருக்கேன் குக்கரில். சக்கரை பொங்கல் நைவேத்தியமாக வச்சு நான் காலையிலே வந்து பூஜை வந்து முடிக்க போகிறேன். அர்ச்சனை பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து வதனம், பன்னீர் ரோஸு, கொடி சம்பங்கி, மல்லிப்பூ, அதுக்கப்புறம் கொஞ்சம் துளசி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு போடுறதுக்கு ரோஸ் மாலை, மல்லிப்பூ மாலை, துளசி மாலை எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம வீட்டில் போட்ட கொடி சம்பங்கியும் மாலை கட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளிக்கிழமை 10:30 ராவுகாலன்றதுனால நான் 10 மணிக்கு முன்னாலே வந்து சக்கரை பொங்கல் வச்சுட்டு
பூஜை வந்து முடிக்க போகிறேன். அதுக்கப்புறமா சமையல் வந்து செஞ்சுட்டு வடை பாயசம்லாம் வந்து செஞ்சுட்டு 12 மணிக்கு மேலே வந்து பூஜை வந்து செய்யலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஏதாவது ஒரு நைவேத்தியம் வந்து செய்யணும். இதுதான் இன்றைக்கி என்னோடய பிளானு. இப்போ கலசத்துக்கு பூலாம் வந்து வச்சாச்சு. சக்கரை பொங்கலோடவே கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் வந்துட்டு வச்சுருக்கேன். இப்போ பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த புக்கில் இருக்கிற 108 லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி தான் வந்து இந்த பூ வச்சுட்டு நான் அர்ச்சனை வந்து பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பூஜை முடித்ததுக்கப்புறம் இந்த வரலட்சுமி கதை வந்து இந்த புக்கில் இருக்குது, அது வந்து ஃபுல்லாக வந்து படிக்க போகிறேன். இப்போ விளக்கு வந்து ஏற்றியாச்சு. இப்போ அர்ச்சனை வந்து செய்ய போகிறேன். பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே பால் வந்து வெளியில் வந்தது, அதுவும் வந்து வாங்கிட்டு வந்து பூஜையில் வச்சிட்டேன். இப்போ காலையில் பூஜை வந்து முடிஞ்சது. இப்போ அடுத்தது கிச்சன் வேலையை வந்து பார்க்கலாம். குக்கரில் பருப்பும் உருளைக்கிழங்கும் வந்து வேக வச்சுருக்கேன். ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாம்பாருக்காக புளி வந்து ஊறிட்டு இருக்கு. கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காயெலாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சாம்பாருக்காக. இதில் வந்து கத்திரிக்காய், கொத்தவரங்காய், வெண்டைக்காயெலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மாட்டி தோட்டத்திலே வந்து வளர்ந்தது. வடைக்கு உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக அரிசி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். வேக வச்ச உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பட்டாணியும் வேக வச்சு வச்சுருக்கேன். வடைக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த சைடு குக்கரில் வந்து ரைஸும் பாசிப்பருப்பும் வந்து பாயாசத்துக்கு வேக வச்சுருக்கேன். வடைக்கு மாவு அரைச்சி வச்சாச்சு. இப்போ சமையல் முடிஞ்சது. எல்லா காயும் போட்டு சாம்பார், பச்சை பயிறு, பாயாசம், ரசம், வடை, உருளைக்கிழங்கு, பட்டாணி, வறுவல், இப்போ மத்தியானம் பூஜை வந்து முடித்தாச்சு. பூஜை முடித்ததுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தாம்பலம் வந்து கொடுத்துட்டேன். ஈவினிங் பூஜைக்காக வந்து அவுள் வந்து பால் போட்டுட்டு தேங்காய் திருவி போட்டு வச்சுருக்கேன். பூஜை முடிச்சுட்டு வரவங்களுக்கும் வந்து கொடுக்கலான்னுட்டு கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுருக்கேன். ஈவினிங் வந்து பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்கண்டு வச்சுட்டு அர்ச்சனை வந்து செஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து சுமங்கலிக்கெல்லாம் வந்து தாமலம் கொடுத்துட்டு கொஞ்சம் பிஸியாகவே இருந்தது. இதோட இந்த வெள்ளிக்கிழமை விலாக் வந்து முடியுது. அடுத்தது சனிக்கிழமை வந்து பார்க்கலாம். சனிக்கிழமை காலையில் 9:10 ராவுகாலம். அதனால் 10:30 ராவுகாலம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து விளக்கேற்றிட்டு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பூஜைக்கு பார்த்தீங்கன்னா பால் தான் வச்சுருக்கேன். பாலில் சர்க்கரையும் ஏலக்காவும் போட்டுட்டு காய்ச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ பூஜை வந்து முடிச்சிட்டேன். ஆளை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஆளை சுற்றி வெளியில் வந்து விட்டுட்டு பூஜையை வந்து முடிக்கலாம். எங்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜை நல்லபடியாக வந்து முடிஞ்சுது. இப்போ விளக்கு மட்டும் வந்து மேலே எடுத்து வச்சுட்டு கலசத்தை வந்து லைட்டாக வந்து அசைச்சி வைக்கலாம். கலசத்து மேலே போட்ட பூவெலாம் வந்து நம்ம தலையில் வந்து வச்சுக்கலாம். இப்போ கலசத்தோட அலங்காரத்தை வந்து நான் எடுத்துடுறேன். இப்போ இந்த தேங்காவும் இந்த முகத்தோடு சேர்த்து கொண்டு போய் அரிசி டின்னில் வந்து வைக்கலாம்.
ஒரு நாள் நைட்டு இதிலே வந்து இருக்கட்டும், அடுத்த நாள் வந்து முகத்தை எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காவை சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் பீட்டை நான் வந்து தச்சு போட்டுக்குவேன். இது உள்ளே இருக்கிற தாம்பலம்லாம் வந்து நம்மளே வந்து வச்சுக்கணும். இது உள்ளே இருக்கிற அரிசியை வந்து நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இலையில் போட்டிருக்க அரிசியும் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டா முடிஞ்சிடும். இப்போ பூஜை ரூம் வந்து சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜை வந்து முடிஞ்சுது. எங்கள் வீட்டு பூஜையை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.